வணக்கம். அதாவது உலகம் வந்து ரொம்ப வெப்பமயமாயி போச்சு, இனிமே காத்து வராது, கரண்ட் வராது, தண்ணி கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னாக்க, இனிமே மரம் நடணும், மரம் வளர்த்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு நடிகர் அண்ணன் விவேக் அவர்கள் தமிழக அமைச்சர்களை சந்திச்சு கல்வி புத்தகத்துல மாணவர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் மரம் நடுறத பத்தி அதுல வந்து மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் வரவேற்கிறேன். இந்த கூல் சுரேஷோட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னாக்க, இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி தராங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு ஒரு மாணவனும் மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து கோட்டலியில அந்த மரத்தோட வளர்ச்சியை பார்த்து ஒரு மார்க் போடுங்க, ஆஃபலியில வளர்ச்சியை பார்த்து ஒரு மார்க் போடுங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னாக்க மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுத்த மாதிரியும் இருக்கும், இதனால மரம் வளர்த்த மாதிரியும் இருக்கும். அதனால இது வந்து என்னோட சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோவை நீங்க வந்து பார்த்ததோட மட்டும் இல்லாம ஷேர் பண்ணீங்கன்னாக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் போய் அவங்க காதலோட தெரிஞ்சு அவங்க கண் பார்வைக்கு பட்டு, ஆமா நடிகர் விவேக் அவர்கள் சொன்னது கரெக்டு தான், ஸோ மரம் நடக்கிறது நடுவதை பத்தி கல்வி புத்தகத்துல வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அது இதனால நம்மளுக்கும் நம்ம மட்டும் இல்லை எல்லாருக்குமே, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே இது இதனால வந்து பயனடையலாம். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் மரம் நடப்பாருங்கன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம பொதுவாகவே மாணவர்களை போட்டு நம்ம அதை பண்ணு இதை பண்ணுன்னு போட்டு ஒரு சித்திரவதை பண்ணுறப்ப தான் எனக்கு தோணுது. ஆனால் மாணவர்களோட சக்தினால தான் மாற்றமே கொண்டு வர முடியும். அதனால தான் மாணவர்களுக்கு இது நான் வைக்கிற ஒரு சின்ன வேண்டுகோள். தயவு செஞ்சு புரிஞ்சு எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். வணக்கம்.